ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு சயின்ஸ் கிளாஸ் ஃப்ரம் தேர்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே வி ஆர் கோயிங் டு சி அ டாபிக், வாட் வி டூ. ஸோ டுடே வி ஆர் லேர்ன் ரிவிஷன்ஸ். சாப்டர் டுவெல்லோடைய ரிவிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன், ஹார்ட் ஒர்க்ஸ். ஓகேங்களா? ஹார்ட் ஒர்க்ஸ். போலீஸ் மேன். போலீஸ் மேன் ஸ்பெல் பண்ணலாமா? POLICEMAN. போலீஸ் மேன். அண்ட் செகண்ட் ஒன், வாட்ச்மேன். WATCHMAN. வாட்ச்மேன். அண்ட் தேர்ட் ஒன், கம்ஃபர்டபுள். COMFORTABLE. கம்ஃபர்டபுள். அண்ட் ஹாஸ்பிட்டல், HOSPITAL. ஹாஸ்பிட்டல். அண்ட் கண்ட்ரி, COUNTRY. கண்ட்ரி. வெஹிக்கிள், VHICLE. வெஹிக்கிள். வெஜிடபிள்ஸ், VGDABLES. வெஜிடபிள்ஸ். ஆக்குபேஷன்ஸ், தொழில், OCCUPATION. ஆக்குபேஷன். அண்ட் சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர். CHILD, சைல்ட் லேபர். LABOUR. அண்ட் சோல்ஜர், டென்த் ஒன், சோல்ஜர். SOLDIER. சோல்ஜர். ஓகே. ஸோ செகண்ட் ஒன் பார்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஓகே. எஸ், ஃபஸ்ட் ஒன், அவர் ஹெல்பர்ஸ் மேக் அவர் லைஃப் கம்ஃபர்டபுள். ஸ்பெல் பண்ணலாமா? COMFORTABLE. comfortable. And second one, Dash is always ready to protect you. Yes, நம்மளை எப்போவுமே பாதுகாவலனாக இருக்கக்கூடியது யார், எந்த பர்சன் அப்படின்னா போலீஸ் மேன். ஸ்பெல் பண்ணலாமா? POLICEMAN. போலீஸ் மேன். தேர்ட் ஒன், Dash take care of patients in the hospital. ஸோ பேஷன்ஸ், நோயாளிகளை மருத்துவமனையில் வச்சு யார் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னா, டேக் கேர் பண்ணுறது நர்ஸ். NURSE, நர்ஸ். ஓகே. ஃபோர்த் ஒன், சோல்ஜர் கிராங்க்ஸ் அவர் கண்ட்ரி அண்ட் ஈவன். சோல்ஜர்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளாம் என்ன பண்ண முடியாது, நம்ம நிம்மதியாக நம்ம ஊரில் இருக்கவே முடியாது. ஓகேயா? லேட் டவுன் இட் டவுன் இஸ் லைஃப் ஃபார் இட். எஸ், நம்ம லைஃபே இருக்காது. ஃபிஃப்த் ஒன், Dash கட்ஸ் அவர் ஹேர் அண்ட் மேக்ஸ் அஸ் லுக் ஸ்மார்ட்டர். நம்மளுடைய ஹேரை கட் பண்ணி நம்மளை ஸ்மார்ட்டாக அழகாக ஹீரோ மாதிரி காமிக்கக்கூடிய ஷாப் அப்படின்னா எதை சொல்லுவோம் நம்ம? பார்பர் ஷாப் அப்படின்னு சொல்லுவோம். பார்பர் ஷாப். ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன க்வெஸ்டின் அப்படின்னா, ஹவு டு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப் ஈச் அதர். ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நிறையா வேஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன், டேக் கேர் ஆஃப் ஈச் அதர்ஸ், எல்லாரையும் பார்த்துக்கிறது. அண்ட் செகண்ட் ஒன், பை ஹெல்பிங் இன் கிச்சன் அண்ட் இன் மெனி மோர் வேஸ். கிச்சன், சமைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வெஜிடபிள்ஸை கட் பண்ணி தர்றது. ஸோ ஃபில் த வாட்டர் பாட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒன்றால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, ஹெல்ப்
ஈச் அதர் பை கிளீனிங் த ரூம். எஸ், நம்ம நம்ம ஹவுஸை க்ளீனாக வச்சுருக்கணும். ஸோ நம்ம மம்மியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதர் ஒர்க்ஸ் கொஞ்சம் பெரிய பெரிய வேலைகளை பண்ணிகிட்ருப்பாங்க, ஓகேங்களா? ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, குக்கிங் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கிற வரல. பட் ஆனால் இந்த ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, சம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, ஸோ இந்த இந்த ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாகவே அந்த ஒர்க்கெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ ஹெல்ப் ஈச் அதர் பை க்ளீனிங் த ரூம், ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறையா என்ன இருக்குது, இதில் ஒர்க் பண்ணலாம். ஐ மீன் உங்களால் முடிஞ்ச ஒர்க்கும் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா. உங்கள் ஹவுஸில் ஃப்ளவர் பாட் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், வாட்டரிங் பண்ணலாம். ஃப்ளவர் பாட் இருந்தால் வாட்டரிங் பண்ணலாம், ஓகேங்களா? தண்ணி ஊற்றலாம். உங்களுக்கு மோஸ்டாக நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. சரி, செகண்ட் ஒன் க்வெஸ்சன், வாட் இஸ் ஆக்குபேஷன்? ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஆக்குபேஷன் அப்படின்றது தொழில். உங்களை கூட என்னென்னு கேட்பாங்க, உங்கள் ஃபாதருடைய ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் கேட்பாங்க, ஓகேங்களா? ஆக்குபேஷன் இஸ் ஜாப், அ ப்ரொஃபஷன் விச் இஸ் யா மீன்ஸ் ஆஃப் இயர்னிங் யா லிவிங். நம்ம வாழறதுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும், மணி தேவை இல்லையா? ஸோ இயர்னிங், சம்பாதிக்கணும். ஸோ அது ஆக்குபேஷன், மணி. தேர்ட் ஒன், லிஸ்ட் சம் ஹவுஸ்ஹோல்ட் ஒர்க் தட் யூ கேன் டூ டு ஹெல்ப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். எஸ், ஹவுஸ்ஹோல்ட் லிஸ்ட் கேட்குறாங்க. அண்ட் ஸோ என்னென்ன ஒர்க் எல்லாம் நம்ம ஹவுஸில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், ஓகேங்களா? எஸ், ஃபஸ்ட் ஒன் பை வாட்டரிங் பிளான்ட்ஸ். ஸோ வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த செடி வளர்க்குறது அப்படின்னாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த செடி வளர்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வாட்டரிங், அதுக்கு நம்ம வாட்டர் கொடுக்கறது, ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட், பை க்ளீனிங் அண்ட் டஸ்டிங் ஃபர்னிச்சர்ஸ். ஸோ ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னா மரத்தால் செய்யப்பட்ட டேபிள், சேர்ஸ், கபோர்ட்ஸ், டோர்ஸ், இதில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு இருந்தாக்கா அதை என்ன பண்ணலாம், நம்ம ஜஸ்ட் அதை க்ளீன் பண்ணி வைக்கலாம். ஏன்னா டஸ்ட்டால் தான் நமக்கு என்ன வரும், மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வர்றது. ஏன்னா நம்ம பிரித்தின் பண்ணும்போது அந்த டஸ்ட்டும் கூடவே சேர்ந்து நம்ம லங்ஸுக்குள்ளே போயிடும். ஸோ அப்படி போகும்போது தான் நமக்கு வந்து சைன்ஸ் ப்ராப்ளம் வர்றது, கோல்ட் வர்றது, காஃபி இருமல் வர்றதுக்கெல்லாம் காரணம் அதுதான். இனி நீங்களும் என்ன பண்ணணும், ஸோ டஸ்ட்டாக இருந்ததா அதை க்ளீன் பண்ணுங்கள். தேர்ட் ஒன், பை அரேஞ்சிங் திங்ஸ் இன் ஆர்டர். ஸோ நிறைய திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அம்மா வந்து வேலை செய்கிற அந்த ஒரு ஹரிபரியில் சம் திங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே இருக்கும். ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் எங்கே இருந்து நமக்கே தெரியும் இல்லையா. ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அரேஞ்சிங்காக பண்ணி வைக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், எக்ஸாம்பிளுக்கு பில்லோஸ் இருக்குன்னா, பில்லோஸ் வந்து பார்த்தா நிறைய எங்கே வந்தாலும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பில்லர்ஸை கூட நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து அழகாக க்ளீனாக ஒரே இடத்துல ஆர்டராக வைக்கலாம். பிளேட் இருக்கும், அந்த பிளேட் ஆர்டராக வைக்கலாம், ஓகேயா? ஸோ அந்த மாதிரி நிறையா உங்களால் முடிஞ்ச குட்டி குட்டி ஹெல்ப்பாவது நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஹவுஸில் பண்ணணும், ஓகேங்களா? பண்ணுவீங்களா? இட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரீட் த க்வெஸ்சன் ஆன்சர்ஸ், Phillips and hard work solve the one. So please don't forget and don't reading and read பண்ணிட்டு write பண்ணி பாருங்க, ஓகேங்களா? So okay students, thank you. So first of all, நீங்கள் memory பண்ணுங்கள், memory பண்ணி write பண்ணி பாருங்கள். That is a very 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 important one, ஓகேங்களா? இந்த ஹார்ட் ஒர்க்ஸ் ஈச் ஒன்னும் நீங்கள் ஸ்பெல் பண்ணி ஸ்பெல் பண்ணி ரீட் பண்ணால் தான் அந்த வேர்ட்ஸ் உங்கள் மைண்டில் என்ன ஆகும், இந்த ஸ்பெல்லிங்கோட போய்ட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், ஸ்டோர் ஆகும், ஓகேயா? ஸோ எதுவுமே நீங்கள் லீவ் பண்ணிடாதீங்க, ரீட் ஆல் த ஒன், ஓகே? ரீட் அண்ட் ரைட்,
டோன்ட் ஃபர்கட் எவ்ரி திங். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.